ஒரு அரசர் தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஜன்னல் வழியாக அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரோட முகத்தில் முழிக்கிறது வழக்கம். அப்படி முழித்தா அன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு முழுமையாக நம்பினார். எப்பயும் போல் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு ஜன்னல் வழியாக அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரன் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்த அரசர், ஐயோ ஐயோ, இன்னைக்கு பிச்சைக்காரன் முகத்தில் முழிச்சிட்டுமே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேன்னு வேகமாக திரும்ப அவரோட தலை ஜன்னலில் பட்டு அடிபட்டுருச்சுங்க. அரசரும் ரொம்ப கோபமாக காவலரில் கூப்பிட்டு போய் அந்த பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு வந்து தலையை வெட்டி மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்ல காவலரில் ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அரசர் மறுபடி நிற்க வச்சுருக்காங்க. அரசர் பிச்சைக்காரனை கோபமாக பார்க்க பிச்சைக்காரனும் அரசரை பார்த்து மெல்ல சிரிக்க, அரசர் ஏண்டா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு பிச்சைக்காரன், நீங்கள் என் முகத்தில் முழிச்சிங்க, உங்களுக்கு தலையில் மட்டும்தான் அடிபட்டுச்சு, நான் உங்கள் முகத்தில் முழித்தேன், என் தலையே போக போகுது, அதை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னா.